ப்ரோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொரோனா இருக்கிறதுனால எல்லாரும் சேஃபா இருங்க, நானும் இங்க சேஃபா தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அது இதுதான் ஓரி PS4 கண்ட்ரோலர் தான். இது வந்து யங் சில்ட்ரன், அதாவது குழந்தைங்க சைஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதுதான் பாக்ஸ் பேக்கிங். பாருங்க, ரேட் வந்து 299.99 கொடுத்துருக்காங்க. இது வந்து அபிஷியல் லைசன்ஸ் வந்து PS4 தான் கொடுத்துருக்காங்க. ஒயர் தான் இது. இது வந்து கிட்ஸுக்கு பிளே பண்றதுக்குன்னு வச்சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓ, உங்களுக்காக கிருஷ்ணம். குவிக் ஸ்டார்ட் கைடு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது எல்லா லாங்குவேஜ்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. பெருசோனு நம்ம ஜாய்ஸ்டிக் எடுத்துடலாம். இது ஒயர் தான். ஒயர் வந்து உங்களுக்கு ஒரு 1-2 meters இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப சின்னதாகவும் இருக்கு. உங்களுக்கு R3, L3, L1, R1 இங்கே பாருங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கை கடக்கமாக இருக்கும். இது வந்து நமக்கு இல்லை, இது வந்து கிட்ஸுக்கு தான். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் PS4 இது பார்க்கலாம். இங்கே பாருங்க சைஸ் கம்பேரிசனு. இது இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டோட சைஸு. ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு எல்லா பட்டன்ஸும் இருக்கும். இது வந்து அந்த பேடு, PS4 வர அதே கீபேடு தான் இது. உங்களுக்கு PS பட்டன் இருக்கும், R1, L1 இருக்கும். பேக் சைட் பாருங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கு. வெயிட்டும் நமக்கு இருக்காது. இப்போ வந்து நம்ம இதை பிளக் பண்ணி எப்படி பிளே பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். பிளக் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுது பாருங்க. நம்ம ஏதாவது கேம் விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து ஸ்பைடர் மேன் பிளே பண்ணலாம். எக்ஸ் கேக்குது, எக்ஸ் கொடுத்துக்கலாம், கடைக்கு கொடுக்கலாம். எல்லா பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கறத நம்ம பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் அதை யூஸ் பண்ணிட்டு இது பிடிக்கும் போது ரொம்ப இதா தான் இருக்கு. இருந்தாலும் வெயிட் இல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 7-8 ஏஜில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாய்ஸ்டிக்கில் வந்து R2, R1 எல்லாம் ப்ரெஸ் பண்ண போகும்போது அவங்களோட ஹேண்டு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து பத்தாது. இதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் வாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது சைல்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைல்டு அவங்க வந்து அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு ரொம்ப சிரமப்படுவாங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன். தேங்க்யூ, பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.